எந்த வழிபாடு முறையினால நம்ம பிரச்சினைகளை தீர்க்க முடியும் இது பலர் சொல்லாத விஷயத்தை நம்ம அன்பே சாயில சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தால் இந்த பதிவை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பதிவை பொறுமையாக கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் பெருமையாக வாழ முடியும் உங்களோட பூஜை முறைகளுடைய அளவு எந்த அளவுக்கு கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தலை சுத்தலே வந்துடும் ஏன்னா நம்ம செஞ்ச பூஜை முறைகள் எந்த இடத்துலையும் உங்களுக்கு முழு அளவுல பலனை அளிக்கவில்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்றதையும் இதில் நாம் சொல்லியிருக்கோம் வாழ்க்கையை மாற்றணும் உங்கள் விதியை எழுதணும்னா இது சரியான நேரம் விதியை நீங்க மாற்றி எழுதுவதற்கு கடவுள் இப்போ ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியிருக்காரு இந்த வாய்ப்பை இந்த பதிவின் மூலமாக உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்படும் இதை பொறுமையா முழுவதும் கேட்டு அதற்கு தகுந்த வழிகளை நீங்கள் உருவாக்குங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவை வணங்குவதற்கு பலவிதமான முயற்சிகளை நம்ம செய்கிறோம் எதுக்குன்னா எனக்கு நல்லது நடக்கணும் என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும் என்னோடய வேண்டுதல் பிரார்த்தனைகள் அத்தனையும் பெரிது இதில் இருந்து நான் மீண்டு வருவதற்கு நான் கடவுளை வணங்குறேன் எனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுமோ அத்தனை முயற்சியையும் நான் எடுக்கிறேன் இன்னும் ஏதாவது முக்கியமான வழிபாடு முறைகள் இருந்தாலும் அதையும் நான் தவற விடுவதே இல்லை உடலை வருத்தியும் நான் பிரார்த்தனைகள் செய்கிறேன் இப்படி பலவிதமான பிரார்த்தனைகள் இங்கே நடக்குது ஆனால் இன்னும் பலருக்கு எந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறது அப்படின்னு கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்குது என் பிரச்சனை தீரணுன்னா நான் எந்த பிரார்த்தனை வேணாலும் செய்வேன் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் எந்த கடவுள்கிட்ட எந்த ஊரில் அந்த கடவுள் இருந்தாலும் சரி அந்த கடவுளை நான் தரிசிப்பேன் எல்லாமே எல்லாருமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனாலும் பிரச்சனைகள் தீரில் அதனால தான் மேற்கொண்டு இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்றதை நம்ம யோசிக்கிறோம் ஏன் யோசிக்கிறோம் பிரச்சனைகள் தீரலைன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் கடவுளை இன்னும் எந்தெந்த முறையிலெல்லாம் நான் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அதை பற்றி பலர்கிட்ட கேட்குறோம் சில பேர் வீட்டுக்கு முன்னாடி அதை வையனு சொன்னாங்க சில பேருக்கு வீட்டுக்கு பின்னாடி அதை வையனு சொன்னாங்க சில பேர் பூஜை ரூமில் அதை வைன்னு சொன்னாங்க சில பேர் கிச்சன் ரூமில் அதை வைன்னு சொன்னாங்க சில பேர் சாப்பாட்டில் இதை கலந்து கொடுன்னு சொன்னாங்க சில பேர் இதை மட்டும் வச்சா பார்த்தா இன்னொன்று வைக்கணும்னு சொன்னாங்கன்னு அதையும் நம்ம வச்சோம் உடம்பு ஃபுல்லாக கயிறு கட்டணும் காலையில் கயிறு கட்டணும் ஏன் மொட்டடிச்சோம் எல்லாமே செஞ்சோம் ஆனாலும் பிரச்சனைகள் தீரல நாம் செஞ்சதுக்கு எல்லாம் மீறி நம்ம செஞ்சதுக்கு நம்மளோட ப்ராப்ளத்தை என்றைக்கும் முடிச்சிருக்கணும் கடவுள் கடவுள் இதெல்லாம் செஞ்சாதான் உன் வாழ்க்கையில் நான் விளக்க ஏற்றுவேன்னு சொல்கிறாரா வெளிச்சத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரா அப்போ கடவுளுடைய எது சிறந்த வழிபாட்டு முறை எது பெஸ்ட்டு என்ன மெத்தடாலஜி பெஸ்ட்டாக இருக்குது அதில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது இது பலருக்கு இப்போ வரைக்கும் கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா எவ்வளவோ கடினமான வழிபாட்டு முறைகள் செய்தோம் போகவே முடியாத ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கடவுளை வணங்கியும் ஷீரடிக்கு முறை போய் அங்கேயும் எனக்கு தீரலை திருப்பதி போய் அங்கேயும் தெரியல இன்னும் எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய சாமி கோயிலுக்கு போயும் எதுவும் தெரியல பட் எனக்கு எந்த முறை வழிபாடு செஞ்சால் என் வாழ்க்கையில் நான் முன்னேறலாம் அப்படின்ற கேள்விகள் மட்டும் தொடர்ந்து எல்லார்கிட்டையும் எழுந்து இருக்கிட்டே இருக்கு இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க நடக்கிறது தானே நடக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போவது என் வேலை ஆனால் என்ன நடக்குதோ அதை நடக்கட்டும் அப்படின்னு அந்த ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இல்லை ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய சைராம்ஸு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க சந்தோஷமாக நம்பிக்கையாக அமைதியான முறையில் சொல்லலை அவங்களுடைய விரக்தியின் வெளிப்பாடாக தான் அது அமையுது அப்போது அவங்களும் திருப்தி அடையலை ஸோ பலமான பிரார்த்தனை செஞ்சவங்களும் வழிபாடு செஞ்சவங்களுக்கும் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கல பட் இதையும் ஏற்றுக்கிட்டு செய்கிறவங்களும் நிம்மதியாகவும் இல்லை ஆனால் இதை ரெண்டை தாண்டி என்ன விஷயம் இருக்குதுன்றத மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பொறுமை இருந்த இதை கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பெருமையோடு வாழலாம் இல்லை அவசரமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பொறுமை இல்லை ஸோ பொறுமை இல்லாமல் இருக்கிறதால பெருமையாக வாழவும் முடியாதுன்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் கடவுளை வணங்குவதற்கு எந்த விதமான ஒரு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண தேவையே இல்லை முத பாயிண்ட் ஸோ எந்த ப்ரொசீஜரும் இல்லை எப்படிதான் கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் தான் சொல்றானே தவிர தெய்வங்கள் எங்கேயும் எப்பொழுதும் சொல்வதே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷங்க தான் சொல்றாங்க இதை யார் சொன்னதுன்னா கடவுள சொன்னாரு இல்ல கடவுள் சொல்லல வேற யார் சொன்னாரு அவர் சொன்னாருப்பா இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலில் கொடிமரத்தை பார்த்து மூணு சுற்று சுற்றுங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பெருமானா சொன்னாரு பெருமாள் சொன்னாரா இல்லை ஒரு மனுஷன் சொன்னாரா பெருமாள் சொல்லியிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ கடவுள் சொன்னாரா மனுஷன் சொன்னாரா கமெண்ட் பண்றீங்களா கடவுளா மனுஷனா சொன்னது யாரு அப்போ கடவுள் சொல்லலை சொன்னது மனுஷன் இப்போ மனுஷன் எந்த மனுஷன் சொன்னாலும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் இது பல 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 தலைமுறைக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த கொடிமரத்தை சுற்றி வந்ததால் நல்லது நடந்திருக்கும் அதனால அவங்க சொன்னாங்க இந்த கொடிமரத்தை சுற்றி தான் என் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனை தீர்ந்துதுன்னு அவங்க ஒரு மனுஷன் அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு எல்லாம் அந்த கொடிமரத்தை சுற்றி கொடி கொடிமரத்தை சுற்றுறது தப்பு இல்லை என் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த கொடிமரத்தை சுற்றுனா என் பிரச்சனை தீர்க்கணுன்னு நினைச்ச சுற்றுறோம் இல்லையா அதுதான் தப்பு அதுதான் மூட நம்பிக்கை கடவுளை வணங்குறது இல்லை முதல்ல நம்பிக்கைக்குரிய மனுஷனை யார் இருக்கணும்னா நீங்கள் இருக்கணும் என்னென்ன முடியும் அப்படின்னு நம்பணும் என்னால் முடியாது அப்படின்னு கடவுளை நம்புனிங்கன்னா அதுதான் மூட நம்பிக்கை ஏன்னா கடவுளை நம்புறது ஒரு மனுஷன் சொல்லி நீங்கள் நம்புகிறீங்க உங்கள் இயல்பான மூலமாக உங்கள் இயல்பு நிலையில் இருந்து உங்கள் கடவுளை வழங்கணும் உங்கள் இயல்பு நிலை என்ன எந்த மனுஷனும் திணிக்காத கருத்துக்கள் இப்போ நம்ம அன்பே சாயில் சொல்கிறோம் மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலை நான் எந்த கருத்தையும் திணிக்கலை நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டு கடவுள் கிட்ட கிட்ட இருக்கணும் நான் சொல்றேன் நம்பிக்கைதான் இங்க அஸ்திவாரமே அவர் சும்மா சொல்லிட்டு போகல இந்த பக்கம் பொறுமை அந்த பக்கம் நம்பிக்கை நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் உருவம் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கணும் ஒரு பக்கம் பொறுமை இருக்கணும் ஒரு பக்கம் பொறுமை இருக்கணும் ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கணும் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் இருந்தே ஆகணும் அந்த கட்டாயத்தின் பேர்ல இதான் வாழ்க்கையை வாழவே முடியும் எந்த கட்டாயத்தின் பேர்ல பொறுமையும் நம்பிக்கையும் கட்டாயம் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு அதான் அவனோட நேட்ஸ் அவனோட பிரீத் அதுதான் அப்போ நம்பிக்கை என் மேல இல்லை அப்படின்னா கடவுளை யார் யாரெல்லாம் வணங்குறாங்களோ அத்தனை பேருக்கும் கடவுள் எதையுமே கொடுக்கிறது இல்லை ஆறவே கொடுக்கிறதுல அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்க முடியும் முடியாததை இங்கே பேசல எது முடியுமோ ஏன் அது உங்களால் முடியல இன்னொருத்தவங்களால முடியக்கூடிய விஷயம் ஏன் உங்களுக்கு மட்டும் முடியல இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி இருக்கும் ஆமாப்பா விதிப்பா நூறு சதவீதம் விதின்றது உண்மை ஆனா ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கல பார்க்க விரும்பலை இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது விரும்பலை அப்போ உங்களுக்கு எது உங்களுக்கு சாதகமாக இருக்குதோ அது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பின்னாடி ஒரு பக்கம் இருக்கு அதையும் படிக்கலை ஏன்னா அதில் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமாக இருக்கு நம்ம ஒரு வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா வராங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக வராத ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்கள நல்லபடியாக உபசரிக்கணும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் அப்போது ஒரு இருபது நாள் கழித்து வராங்கன்னு ஒரு பிளான் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு ஒன்றாந்தேதினு வச்சுக்கோங்க நான் ரெண்டு வாரத்தில் வரோமா பதினஞ்சா ஒரு பதினஞ்சா தேதி அன்றைக்கி நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஆனால் பன்னெண்டு இருந்து நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பீங்க அது ரொம்ப டயர்டாகிடும் அப்போ நினைப்போம் இவங்க இந்த நேரத்துக்காக வரணும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தோணும் ஆனால் அவங்க எப்போ வந்தாலும் நம்ம இப்படி தான் சொல்லுவோம் ஆனால் வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அவங்க வராங்கன்னு சொல்லி நம்ம செயல்படுறோம் பாருங்கள் அந்த அந்த செயல்படக்கூடிய விதம் ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் போக போக அது நமக்கு கஷ்டமாக மாறுது சுத்தம் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் சுத்தம் பண்ண பண்ண டீப்ளை போக போக சில பொருளை எங்கே கொண்டு போய் தூக்கி போடுறதுன்னே தெரியாமல் போய்டும் தான் தெரியும் வீட்டில் எவ்வளோ வந்து தேவையில்லாத பொருள்களை சேகரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு அப்போது உங்களுக்கு கெஸ்ட்டு வராங்கன்றது உங்களுக்கு சந்தோஷம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான அந்த கிளீனிங் ப்ராசஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அதே போல விதின்றது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது என் வாழ்க்கையில் தோற்றதுக்கு காரணம் விதின்னு சொல்கிறோம் ஸோ விதின்னு சொல்கிறீங்க ஆனால் விதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பக்கத்தை யாருமே படிக்கல நான் ஒத்துக்கிறேன் நூறு சதவீதம் ஒத்துக்கிறேன் எனக்கு நூறு சதவீதம் அக்செப்ட் பண்ணுறேன் எஸ் எல்லாமே விதி தான் எல்லாமே விதி தான் விதியை தாண்டி எதுவுமே இல்லை ஆனால் விதியை தாண்டி எதுவுமே இல்லைன்னு சொல்கிற இடத்துல தான் விதியை தாண்டி ஒரு வழி இருக்குது விதியை தாண்டி ஒரு வழி இருக்குது அந்த வழிக்கு நம்ம போனோம் அப்படின்னா விதியை நீங்களே எழுதலாம் உங்கள் விதியை நீங்களே எழுதலாம் உங்கள் விதியை யார் யாருக்கெல்லாம் எழுதணும்னு விருப்பம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் விதி எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் உங்களால் பண்ண முடியுமா என்னோட விதியை நான் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லட்டுமா நான் ஓப்பனாக சொல்கிறேன் பப்ளிக்காக சொல்கிறேன் நான் இந்த திருஷ்டி அது இது இதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர் எனக்கு பர்சனலாக சொல்லுவாங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க திருஷ்டி நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் சாதிக்கலை திருஷ்டி வர அளவுக்கு ஏன்னா நான் என்னுடைய திறமையால் நான் பண்ண அப்படின்னா நான் திருஷ்டி சுற்றி போடுவேன் நான் ஒரு சரியான டியூப்லைட்டு இந்த டியூப்லைட்டை எரிய வைக்கிறதே சாயப்பா தான் ஸோ எனக்கு திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு பதிலாக சாயப்பாவுக்கு திருஷ்டி சுற்றி போடலாமே அப்படின் தான் என்னுடைய தாட் அப்போது விதியை ஏன் விதியை நான் எப்படி எழுதணும் அப்படின்னா வியாபாரத்தில் பெரிய ஆளாக நான் வரணும் பெரிய தொழில் அதிபராக நான் மாறணும் வரணும் இது என்னுடைய விதி இந்த விதியை நான் எழுதுகிறேன் அதே போல் சாய்பாவுக்கு அந்த அன்பே சாய் குடும்பத்துக்கு உண்மையான அக்கறையான மனிதனாக இருக்கணும் அக்கறைனாவே எல்லாமே வந்துடும் உண்மைன்னா எல்லாமே வந்துடும் இதை சொல்கிறதுக்கு பத்தாடியோ போடணும் நான் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு அப்போ இதுதான் என்னோட விதி என் விதியை நான் இப்படி தான் மாற்றி எழுதணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த விதியை நான் எழுத ஆரம்பிச்சுட்டா அந்த விதி எப்படி எழுதியிருக்கோமோ அதற்கு உண்டான வழிகள் என்ன இருக்குது அதுக்கு எந்தெந்த முறையில் நம்ம செயல்படுத்த முடியும் அப்படி இருந்தால் தான் நான் எழுதின விதியை நோக்கி நான் பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஸோ விதியை வெல்லலாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா என்ன மதி என்ன விதின்னு யாருக்கும் தெரியாது ஒவ்வொருத்தவங்களோட அனுபவத்தை பொறுத்து அவங்க சொல்றாங்க தோத்தவன் என்ன சொல்லுவான் எல்லாம் விதின்னுவான் ஜெயிச்சவன் என்ன சொல்லுவான் விதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னுவான் ஆன்மீகத்தில் இருக்கிறவன் விதியை நிச்சயமா கடவுளோட துணை கொண்டு அதை மாத்தலாம்னு சொல்லுவான் மூணு மனிதர்களும் மூணு தரப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க கடவுளை வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் அவனுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா முதல்ல அவன் தான் பண்ணிப்பான் கோயில் வாசலில் அவனுக்கு துன்பம் வரலை அதனால அவன் என்னோட பேச்சு வேற லெவலில் இருக்கு துன்பம் வந்துருச்சுன்னா மொதல் ஆளாக அவன் தான் பண்ணிப்பான் அதாவது தீர்க்க முடியாத துன்பம் என்னமோ ஒன்று இருக்குடா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் அவன் அப்போதான் பண்ணிப்பான் அப்ப விதியை நீங்க நிச்சயமா எழுதலாம் நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு கோட்டை விட்டுட்டீங்க அப்ப இன்னொரு பக்கத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் கோட்டை மாட்டீங்க கோட்டையை கட்டுவீங்க கோட்டை விடுறது பெருசா கோட்டையை எடுப்புறது பெருசா உருவாக்கணும் ஏற்கனவே இருக்கிறத வச்சு வாழ்வுறதுல உங்களுக்கு திருப்தி இருக்காது நீங்க என்ன உருவாக்கி இருக்கீங்க எத்தனை பேரோட மனசுல ஆழமா நீங்க வாழ்ந்திருக்கீங்க உங்க குடும்பத்துக்காக மட்டுமே நீங்க வாழ்ந்தீங்களா இல்ல மற்ற குடும்பத்துக்காகவும் கொஞ்சமாவது வாழ்ந்தீங்களா என்ன சாதிச்சீங்க கடைசி வரைக்கும் புலம்புல்கள் வந்துச்சா இல்ல புலம்புகள் பாதையில் நிறுத்தப்பட்டுச்சா கடவுள் எந்த விஷயத்துல உங்களுக்கு கை கொடுத்தாங்க அவர் கொடுத்த திருப்பி அவருக்கு கையை கொடுத்தீங்களா இல்ல கொடுக்கறத நிறுத்தினீங்களா இல்ல நீங்க கை கொடுத்தும் அவரு கொடுக்காம விட்டாரா எல்லாமே நடக்கும் எல்லாமே நடக்கும் கடைசியா சொன்ன பாருங்க நீங்க கை கொடுத்தும் அவர் கையை கொடுக்காம விட்டாரா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் எப்ப தெரியுமா நம்ம என்னைக்கு தொடர்ந்து பாவத்தை செய்யறோமோ அன்னைக்கு கடவுள்கிட்ட கை கொடுத்தா அவர் உடனே கொடுத்துடுவாரா ஒரு பத்து கொலை பண்ணக்கூடிய ஒரு கொலக்கார உங்க முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தா நீங்க கை கொடுப்பீங்களா ஏன்னா அவ கொளக்கார அவ இன்னமும் மனசு மாறல இன்னமும் பல பேரை அவன் வந்து துன்பப்படுத்துகிறான் சாகடிக்கிறான் அப்போ அவன் மோசமானவன் நான் நல்லவன் நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவன் அவன் மனுஷனை கூட ஈ எறும்பாக நினைக்கிறான் அப்போ அவன் கூட நான் எதுக்கு சிநேகிதான் வைப்போம் வைப்போமா வைக்க மாட்டோமா பயத்தால் கை கொடுக்கறதுன்றது வேறு விருப்பப்பட்டு கை கொடுப்போமா இதுதான் கேள்வி கை கொடுப்பீங்களா யாராவது அவன் திருந்தனா கொடுக்கறது வேற அவர் திருந்தவே இல்லை அப்போ கெட்ட சகவாசத்தை மனுஷன் விரும்பலை அதாவது நல்ல மனிதன் விரும்பலை சகவாசத்தை யாரு விரும்புவானா அவனுக்கு ஈக்குவலண்டா இல்ல அவனோட மேல இருக்கிறவன் இல்ல அவரோட கொஞ்சம் கீழே குறைவா இருக்கிறவன் விரும்புவான் நம்ம இவர மாதிரி ஆகணும்னு நினைப்பான் யார் மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குலக்காரன் இருக்கான் இல்லையா அவன மாதிரி ஆகணும்னு இவன் நினைப்பான் ஆனா நல்லவன் நினைப்பானா நினைக்க மாட்டான் அப்ப கடவுள்ன்றது யாருன்னா நல்லவர்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் கடவுள் இருக்கிறா அப்போ நீங்க கை கொடுக்கும்போது பாவத்தை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு கையை கொடுக்கறது மட்டும்தான் ஆனா அவர் கையை பிடிக்கல அவர் கை விட்டுட்ட அவர் கையை உங்க கையை தொழில் அவர் உங்க கையை விட்டுட்டார் தானே அர்த்தம் விட்டுட்டார் உங்க கையை விட்டுட்டார் சரி எப்ப வந்து அவரோட கையை நாம பிடிக்கல ஆனா இது நூற்றுக்கு நூறு உண்மை இது நூற்றுக்கு இரநூறு கூட உண்மை அவரோட கை உங்களிடம் நீட்டும் போது அவர் கையை உங்களுடன் நீட்டும் போது நீங்க அவரோட கையை பிடிக்கல நீங்கள் அவர் கையை பிடிக்கவில்லை இது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இதுக்கு என்ன காரணம் தெரியுமா கடவுள் நினைக்கிறாரு நீங்க அழுதது துன்பப்பட்டது கஷ்டப்பட்டது நீங்க நல்ல விஷயத்த நிறைய செஞ்சதால கடவுள் உங்களை கை கொடுக்கணும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுல நீட்டாக தெளிவாக கிளியராக இருக்கார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் கை கொடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அன்பே சாயில் நம்ம நிறைய விஷயத்த சொல்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தை எல்லாராலையும் கேட்க முடியுதா சரி எல்லாராலையும் கேட்ட கேட்க முடிஞ்சவங்களுக்கு எல்லா விஷயமும் செய்ய முடியுதா செய்ய முடியலையே அப்ப என்ன அர்த்தம்னா அவர் கொடுக்கற நாம் பிடிக்கல இதுதான் அவரோட இருக்கீங்களா கைய பிடிக்கலையா அவர் கொடுத்த கையை எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா செய்யாம இருக்கீங்க அப்ப நீங்க அவரோட கைய பிடிக்கல அவரோட கை இப்ப வரைக்கும் நீட்டிக்கிட்டே இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட கை நீட்டிக்கிட்டே இருக்குது ஆனா அதை பிடிக்காம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி சாமி கும்பிட்றது எந்த முறையில் சாமி கும்பிட்றது எப்படி கும்பிட்டேன் என் வாழ்க்கை இருக்கும் இதை நோக்கி போகிறோம் அவருங்களுக்கு முன்னாடியே கையை நீட்டிட்டு இருக்காரு என்ன பிடி எல்லாமே தீந்துடும் அப்படின்றாரு நம்ம மறுக்கிறோம் இல்லை இல்லை எளிமையான முறையில் கடவுளை அடைய முடியாதுன்னு வேற பேசுகிறோம் இதெல்லாம் ஒரு பூஜையா இதெல்லாம் செய்யணுமா ஒரு சாயிரம் சொன்னாங்க அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நீங்கள் சொல்றீங்க பூஜை முறைகள் அது இதெல்லாம் வேண்டான்னு ஆனால் இப்படிலாம் கும்பிட்டா சாமியை வந்து நமக்கு உதவி பண்ணுமா அப்போ பூஜை பண்ணாதான் உதவி பண்ணுன்ற மாதிரி எல்லா மனுஷங்களுக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் சாமிக்கு அர்ச்சனை பண்ணாதான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணாதான் தலைக்கு மொட்டை அடித்தாதான் ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் சாமி காப்பாற்றும் இல்லை சாமி காப்பாற்றாது ஸோ சாமி வந்து வியாபாரம் செய்யலை கொடுத்ததே சாமி தான் எல்லாத்தையும் யார எல்லாத்தையும் ஏ டு சட்டு நம்ம சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம பயன்படுத்தின பொருள் கடவுள் தான் கொடுத்தாரு அது உங்களால் எப்படி எந்த பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த பொருளை பயன்படுத்தினவன் ஒரு மனுஷன் தானே அப்போ அந்த மனுஷனை படித்தது கடவுள் தானே ஸோ கடவுள் மனுஷனை படித்தார் மனிதன் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி பொருளை படைத்தான் அந்த பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போது எனக்கு தெரிஞ்ச பொருளை எனக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா மனுஷனால் என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது இப்போ நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் அனுப்புகிறேன் ஸோ உங்களுக்கும் ஃபோன் இருந்தால் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் அப்போ ஃபோனை நீங்களாக கண்டுபிடிச்சி நீங்களாக உருவாக்கினீங்களா ஃபோனில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அது என்ன பிரச்சனை தெரியாமல் நம்ம கடையில் போய் நிறுத்தணும் கடைக்காரர் அதை பற்றி படிச்சிருக்கார் அது ஏற்கனவே படைத்த படித்தவனுடைய விஷயத்தை மனுஷன் பட படிக்கிறான் படித்து அவன் பத்து அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அந்த அனுபவத்தை வச்சு அவன் வியாபாரம் பண்ணி அவனுடைய குட்டியை காப்பாத்துறான் அப்ப எதுவுமே நம்மளால் படைக்க முடியல அது அதுக்குன்னு ஒரு ஆள் அப்ப அந்த ஆளை படைச்சது கடவுள் ஸோ கடவுள் படைச்சது தான் அப்போ இந்த பூஜை முறைகள்லாம் செஞ்சாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யார் எதை வச்சு சொன்னாங்கன்னா அது கடவுள் சொல்லலை ஏதோ ஒரு மனுஷன் சொல்லிட்டு போனால் அதை நாம இன்னைக்கு வரைக்கும் கடவுள் சொன்ன மாதிரி சொல்லி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அடுத்தது நம்ம மனநிலை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம மனசில் கடவுளோட நம்பிக்கையும் அவருடைய கருணையும் நமக்கு இருக்குதா இல்லையா இது இருந்துருச்சுன்னா நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகவே வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் நான் அடித்து சொல்கிறேன் எங்கேயும் போக வேண்டாம் நம்ம மனசில் ஆழமான நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும் ஆழமான நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பூஜை முறைகளும் ஏதோ செய்கிறீங்க அவ்வளோதான் இதனால் எந்த பலன்களும் இல்லை அப்படியே பலன்கள் கிடைச்சாலும் நான் ஒரு பீம் பார்த்தேன் ஒரு வீட்டில் பேங்க் லோன் போட்டு வீடை வாங்குறாங்க அவரோட முதல் தவணை செலுத்துகிறாங்க அது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது சிந்திக்க வேண்டியதாகவும் இருந்தது அவரோட முதல் தவணை எப்படி செலுத்துகிறாங்கன்னா அதுக்கு அதுக்கு தான் அந்த பீம் போட்டிருக்காங்க இப்போ இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் போட்டிருப்போம் இல்லையா உங்கள் மாதம் வந்து இருபதாயிரம் கட்டுவோம் வீடு வந்து இருபத்தஞ்சி லட்சம் மாதம் இருபதாயிரம் அப்போ பத்து இருபதாயிரம் கணக்குக்கு சொல்கிறேன் அப்போ பத்து மாதத்துக்கு ரெண்டு லட்சம் அப்போதான் எத்தனை வருஷத்தில் நீங்கள் முடிக்கணும் கணக்கு போட்டு பாருங்கள் அப்போ பத்து மாசத்தில் ரெண்டு லட்சம் முடிக்கிறீங்கன்னா கணக்கு போடுங்க எனக்கு கணக்கு சரியாக தெரில மொபைலில் கால் கட்டுறதுல அப்போ இது எப்படின்னா வட்டி மட்டுமே வட்டி ப்ளஸ் அசல் இருக்கு அப்போ அதான் போட்டிருந்தாங்க ஒரு பெரிய கிணறு அந்த கிணறு மூடணும் அந்த கிணறு மூடுறதுக்கு என்ன பண்ணணும் மண் அள்ளி போட்டால் தான் மூட முடியும் அப்போ அது பெரிய கிணத்துக்கு மண்ணை எதில் அள்ளி போட முடியும் ஒரு சாதாரணமாக ஒரு பக்கெட்டில் அந்த மண்ணை போட்டால் அந்த கிணறு மூடிடுமா அப்போ நீங்கள் போட்ட மண் அந்த கிணத்துல எந்த ஓரத்தில் இருக்குதுன்னே தெரியாது நம்ம நினைக்கிறோம் மண்ணை போட்டோம் ஆனா அந்த மண் எங்கன்னே தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய கிணத்துல ஒரு பக்கெட் மண்ணு தான் நம்ம போட்டிருக்கோம் ஒரே ஒரு பக்கெட் மண்ணு தான் நம்ம போட்டிருக்கோம் அப்ப அந்த மண்ணு எங்க போச்சுன்னே தெரியல அப்ப அந்த கிணற மூடுவதற்கு ஒவ்வொரு மாசம் ஒரு ஒரு பக்கெட்டை போட்டோம் அப்படின்னா நம்ம பேரம் பேச்சு அடை வர வரைக்கும் அந்த கடன் வந்து எவனாவது தடைச்சிக்கிட்டே இருக்கணும் தாத்தா வாங்கினார் அப்பா வா அப்போ தாத்தா வாங்கின கடன் அப்பா அடைப்பான் அப்பனோட இதை வந்து அப்பனோட பையன் அடைப்பான் ஸோ தாத்தா என்ன கடனை பேரன் அடைப்பான் அந்த அளவுக்கு லாங் பீரியடாக போய்கிட்டு இருக்குது ஸோ நல்லா யோசிச்சு பாருங்களே இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பூஜை முறைகளை வந்து நான் சொல்கிறேன் அப்போ நான் இந்த பூஜை அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எனக்கு பலன் இல்லையே பலனே இல்லையா அப்படின்னா பலன் இருக்குது அவ்வளோ பெரிய கிணத்துல ஒரு பக்கெட்டு மண்ணை தூக்கி போட்டால் என்னவோ அதுதான் இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க நூறு சதவீதம் பலன் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அதில் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று அந்த பர்சன்டேஜ் தான் பலனாக இருக்குது ஸோ முழுசாக ஒன்று கூட இல்லை அப்போது எப்போ நீங்கள் இதிலேருந்து வெளியில் வருது அப்போது அந்த கிணற மூடணுன்னா அந்த பல கண்டெய்னரை வரிசையாக நிறுத்தி அதில் மண்ணை மண் இருக்கக்கூடிய கண்டெய்னரை வரிசையாக நிறுத்தி நம்ம சட்டு சட்டு சட்டுன்னு ஒரு ஒரு மாதத்துல ரெண்டு மாசத்துல மூடலாம் நான் சொல்றது அவ்வளோ பெரிய கிணறு சொல்கிறேன் ஏன்னா அந்த கிணறு மூடுறதுக்கு மண் வேணும் இல்லை அந்த மண் ஒன்றே உள்ளுல்லையா கிடைக்கும் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா இது எல்லாமே நடக்குது அப்போ அது தான் அப்போ நம்ம பிரச்சனைகளை பூஜைகள் முறையமாக தீர்க்கவே முடியாது அது பலன் இருக்குது அந்த பக்கெட்டுக்கு என்ன மண்ணு பிடிக்குமோ அவ்வளோதான் என்ன பக்கெட் சின்னது பக்கெட் சின்னதாக இருக்கிறதால மண் அதுக்கு மேலே போகல அப்போ பெரிய பக்கெட்டாக இருந்தா போயிடும் இதாக கணக்கு நான் என்ன சொல்கிறேன் இந்த பூஜை முறைகள் எல்லாத்தையும் ஒரு ஓரம் தள்ளிடுங்க அது அவசியமாக அவசியமாக இல்லையா நான் பேசலை ஏன்னா எதையும் விவாதிக்க கூடாதுன்றது சாயப்பாவுடைய ஆணை ஆனால் அதை விட உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த இறை நம்பிக்கையும் உங்கள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையுன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு ஆன முதல் படி அப்போ சாய்பாவை வணங்கும் போது முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கையும் ரெண்டாவது அவர் மேலே நம்பிக்கையும் மூணாவது நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நான் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஏன் என்னால் வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு மைண்டையும் வச்சு நீங்கள் முன்னேறினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல விஷயங்களும் நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா